வணக்கம். இப்போ வந்து புஷ் பட்டனை வச்சு கான்டாக்டருக்கு செல்ஃப் கோல்டிங் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேஸ் ஒயரு எடுக்கிறேன். எம்சிபியோட அவுட்லேருந்து ஒரு பேஸ் ஒயர் எடுத்து வந்து என்சி புஷ் பட்டனுக்கு இன்புட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் ஒயர் கொடுக்குறேன். இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்ததான் அதோட என்சியில இருந்து அவுட், என்சி புஷ் பட்டன்ல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து என்ஓ புஷ் பட்டனுக்கு இன்புட் கொடுக்குறேன். என்ஓ புஷ் பட்டன்ல இருந்து என்ஓ புஷ் பட்டனோட அவுட் எடுத்துட்டு வந்து A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து கான்டாக்டர், கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எம்சிபியோட அவுட்டில் அடுத்ததாக வந்து இப்போ வந்து செல்ஃப் ஹோல்டிங் வேரிங் பண்ணணும். இப்போ வந்து கான்டாக்டர் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக செல்ஃப் ஹோல்டிங் வேரிங். இப்போ வந்து கான்டாக்டரோட என்ஓ பாயிண்ட் என்ஓ பாயிண்ட்லேருந்து என்ஓ புஷ் பட்டனுக்கு இன்புட் கொடுக்குறேன். என்ஓ புஷ் பட்டனில் இன்புட் கொடுத்துட்டேன். அடுத்ததான் இதோட அவுட்டை எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டனில் இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட என்ஓ பாயிண்டில் கொடுத்துட்றேன். இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக அந்த வயரு. இப்போ வந்து வயரிங் கொடுத்தாச்சு. வாங்க இப்போ கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். வந்து பவர் கொடுத்தாச்சு. கனெக்ட் எடுத்தது இப்போ இந்த செல்ஃப் ஹோல்டிங் வயரிங் கொடுக்கலைன்னா கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வயரை நான் கழட்டி விடுறேன். ஹோல்டிங் வயரை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணால் கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் ஆகும். அதுக்காகத்தான் இந்த என்ஓ ரெண்டு கான்டாக்டரோட என்ஓ பாயிண்ட் வந்து சுவிட்சுக்கு வந்து அப்படியே சீரியஸ் பண்ணி கொடுக்குறது ஹோல்டிங். இப்போ ரெண்டு இந்த என்ஓவை ரிமூவ் பண்ணிட்டா கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் ஆகாது. அதுக்காகத்தான் இந்த ஹோல்டிங் வயரிங். Thank you for watching.